ஷோவில் செம்ம பில்டப் கொடுத்துருப்பான். அடுத்து என்னென்ன பண்ணாங்கிறத நீங்களே பாருங்கப்பா. போன வருஷம் ஒரு பெரிய கரும்பு துண்டை கொடுத்தோம். அழகாக கால் இடுக்கில் வச்சு உரித்து அழகாக சாப்பிட்டான். ஆனால் இந்த வட்டம் கொடுக்கும்போது கரும்பு கொஞ்சம் வலுவாக இருக்கோ என்னமோ, கடிச்சு கடிச்சு பார்க்குறான், வரவே மாட்டேங்குது. இப்போது மேலே ஒரு குல்லா வச்சுருந்தோம், அது கடுப்பாயிட்டான். இதுவே கடிக்க வரலன்னு நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதில் குல்லா வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகி அந்த குல்லாவை தரவே மாட்டேன்னு கடுப்பாயிட்டாங்க. பாருங்க எப்படி இழு இழுன்னு இழுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. கரும்பே வேண்டாயா, கொஞ்சம் உங்க வீட்டுல எல்லாம் எல்லாருக்கும் உரிச்சு கொடுக்குறீங்க, எனக்கும் உரிச்சு கொடுங்க. ரொம்ப தோலை உரிக்கலன்னு கஷ்டப்படுவான்னு நினைச்சு ஒரு சைடு மட்டும் உரிச்சு கொடுத்தோம், அவனா உரிச்சிருவான்னு சொல்லிட்டு. ஆனா அப்பையும் அவன் வந்து தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த வட்டம் என்னப்பா இது, புதுசாக உரிச்சு கொடுத்தா பரவாயில்லையே, ஒரு சைடு மட்டும் உரிச்சு கொடுத்துருக்காங்க, வாயெல்லாம் வலிக்குதுப்பா இவ்வளோ நேரம் கடிச்சு கடிச்சு. இனி பார்த்த பாவமா இல்லையா, இந்த தம்பி வேற நீ சாப்பிடு சாப்பிடுங்கிறாரே. தம்பி விட்டுருப்பா, சாப்பிட முடியலனால விட்டுரு, கொடுமைப்படுத்தாத. ஒரு குட்டி கரும்பு துண்டை நல்லா தோல் சீவி கொடுத்தோம், அவன் சரியா பார்க்கல போல, தோலெல்லாம் சீவிட்டாங்கன்னு. எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா, எவ்வளவு தூரம் திருப்பினாலும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே, குடும்பம் பண்ணுறாங்கப்பா, ஒரு மனுஷனோட ஃபீலிங்கை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. கீழே போட்டுட்டு நம்ம பாட்டில் போவோம் பண்ணிட்டு போகிறான். இப்போ பாருங்க, இன்னைக்கு சாப்பிடாம விட மாட்டாங்க போல, ஒரு பீஸை வாங்கி போய் சாப்பிட வேண்டிதான், சாப்பிட்டு தான் பார்ப்போம். ஆஹா, செம்ம டேஸ்டாக இருக்கேப்பா, எச்சி ஊறுதே, ஆஹா, துப்பணுமாங்க, சாப்பிட்டு துப்பிடுவான். ஆஹா, என்ன ஒரு சுவை, தித்திக்கும் கரும்புன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? அருமைங்க அருமைங்க, பொங்கலுக்கு கரும்பை சுவைக்காமல் இருக்கவே கூடாதுங்க. நெவர் மிஸ் த சுகர் கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.